ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் ரொம்பவே எக்ஸைட்டிங்கான கேம் பற்றி தான் சொல்ல போகிறேன். இது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் கேம். இதோட பேர் வின் எக்ஸ்சேஞ்ச். இதில் அமேசிங் ரிவார்ட்ஸ் இருக்கு, எக்ஸ்க்ளூசிவ் கேம் ஐட்டம்ஸ் இருக்கு, போனஸ், கிரெடிட்ஸ், வீக்லி லாஸ்டிக் போனஸ்னு நிறையவே இருக்குங்க. உங்கள் டெபாசிட்க்கு ஏற்ற மாதிரி ரிவார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதில் நீங்கள் ப்ளே பண்ணுறது மூலமாக ஐஃபோன், பிஎம்டபிள்யூ கார்னு நிறைய வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்கள் பண்ணுற எவ்ரி டெபாசிட்க்கு அமேசிங் கேஷ்பேக் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல் ரொம்பவே செக்யூராகவும் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். கிரெடிட் கார்ட்ஸ், இ வாலெட் மட்டும் இல்லாமல் வேறு சில பேமெண்ட் ஆப்ஷன்ஸும் இதில் இருக்கு. இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? வின் எக்ஸ்சேஞ்ச் கேமோட லிங்கை கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருக்கேன், ப்ளே பண்ணி வின் பண்ணுங்க. இட்லி, தோசை, பூரி, பொங்கல், வடவடே, அச்சிக் வாய் முடி. என்ன ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல டீ காஃபி ஊத்திட்டு இருக்க? நன்றி. தாளம் போடாத தள்ளு. என்ன விஜய், வியாபாரம் எப்படி போகுது? நல்லா போகுதுங்கக்கா. அக்காவா? என்ன போற வர எல்லாரையும் அக்கா அக்கான்னு கூப்பிட்டு ஓ வயசை குறைச்சுக்கலான்னு பாக்குறியா? என் புருஷன் எனக்கு எப்பவுமே குழந்தை மாதிரிதான் சௌந்தர்யா. அவர் எல்லா பொண்ணுங்களையும் அக்கா இல்லனா தங்கச்சின்னு தான் கூப்பிடுவாரு. உன் புருஷன் உனக்கு குழந்தை மாதிரினா தூக்கி இடுப்புல வச்சுக்க வேண்டியதானே? அப்புறம் ஏன் வண்டி தள்ள விடுறியா? சரியா சொன்னீங்க, நீங்க வந்து வண்டியை தள்ளுங்க, நான் இடுப்புல உட்காந்துக்கிறேன். விஜய், இந்த தகர வண்டியை நான் தள்ளினா என் பிரஸ்டீஜ் என்ன ஆகுறது? தகர வண்டியா? இந்த தெருவே உங்களை காரி துப்புது. என் வண்டியை தள்ளா உங்க பிரஸ்டீஜ் குறைஞ்சிருமா? விஜய், என் கௌரவம் என்னன்னு தெரியுமா? தெரியாது. பாருங்க. சட்னில கொஞ்சம் தண்ணி ஊத்தலாமா? ஆ, ஊத்திருமாமா. வேணா, அப்புறம் சட்னி தண்ணி மாதிரி இருக்கும், யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஐயோ, காயத்ரி ஆண்டி வராங்களே, அவங்க நீயே பாத்துக்கோ. நீயே அந்த ஆண்டிய பார்த்து அலற? அவங்க கிட்ட ஏதாவது சிலுமிஷம் பண்ணியா? ஏய், என்ன பார்த்தா என்ன ஆண்டில வர மாதிரி தெரியதா உனக்கு? ஊவா, அவங்கள பார்த்தா நீ எதுக்கு இப்ப தெரிச்சு ஓடுற? அந்த ஆன்ட்டி ஒரு நாள் கடைக்கு வந்து நாலு இட்லிக்கு சட்டி சட்டியா சட்னி சாம்பார் பார்சல் கேட்டா. நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆனா அதுக்கு அடுத்த நாள் கடைக்கு வந்து எனக்கு பார்சல்லாம் வேணாம், ரெண்டே ரெண்டு இட்லி மட்டும் வச்சு கொடுங்கன்னு சொல்லி அண்டா சாம்பாரை ஊத்தி காலி பண்ணா தெரியுமா? சாம்பாருக்கு பிறந்தவ, சாம்பார் இல்லாம அன்னைக்கு கஸ்டமர் எப்படி சமாளிச்ச தெரியுமா? மாமா, இதுக்குதான் ஃபீல் பண்றியா? வா. எப்படி சாம்பார் ரொம்ப முக்கியம். இப்படி அநியாயத்துக்கு வர கஸ்டமர் வயித்துல அடிச்சு பொழைக்கிறீங்களே, நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? நீங்க எல்லாம் உருப்படுவீங்களா? ஐயோ ஆண்டி, நான் எல்லாருக்கும் அப்படி விக்கல, உங்களுக்கு மட்டும் தான் அப்படி விக்கிறேன். ஏன் தெரியுமா? நீங்க தான் ஒரு இட்லிக்கு பத்து கரண்டி சாம்பார் குடிக்கிறீங்க. உங்களுக்கு எல்லா சாம்பார் கொடுத்துட்டா கஸ்டமருக்கு என்ன பண்ணுவோம்? அது உங்க பாடு. அப்ப காசு கொடுத்து சாப்பிடுறது உங்க பாடு, சாப்பிடுறீங்களா? இங்க பாருங்க, ஒரு ரெகுலர் கஸ்டமரை நீங்க இன்சல்ட் பண்றீங்க. நடுவுல நம்ம கடை நடத்துறதே பெரும் பாடா இருக்குல்ல? ஆமா பொண்ணுண்டு, ஒவ்வொரு நாளும் நம்ம கடைக்கு வியாபாரத்துக்கு வர்றது போர்க்களத்துக்கு போற மாதிரியே இருக்கு. ஏய்,
என்னடி பண்ற? தண்ணி பிடிக்கிறேன் டி. டியா? ஆமாடி, நீ எனக்கு மரியாதை கொடுத்து பொண்ணுன்றன்னு கூப்பிட்டிருந்தா நான் உனக்கு மரியாதை கொடுத்து சௌந்தர்யான்னு கூப்பிட்டிருப்பேன். அதை விட்டுட்டு நீ எடுத்து எடுப்புல டி போட்டா நான் என்ன டிகாஷனா போடுறது? ஆமா, நான் உன் புருஷன் பாரு, உன்னை பொண்ணு வந்தேன்னு சொல்லி தூக்கி கொஞ்சிறதுக்கு என் வீட்டுல வந்து தண்ணி பிடிச்சிட்டு என்னைய நக்கலா பேசுறியா? ஏய் நிறுத்துடி, நீ இந்த வீட்டுல வாடகை தானே இருக்க, உன் அவசரர் கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் நான் தண்ணியை பிடிக்கிறேன். அந்த கிழவிக்கு என்னடி தெரியும்? அவ சொல்றான் நீ தண்ணி பிடிக்கிற, அவ நீ பிடிக்கிற தண்ணிக்கு சேர்த்து நான் பிடிக்கிற தண்ணியில தான் பில்ல போடுறா, அது உனக்கு தெரியுமா? அத போய் உன் அவசரர் கிட்ட கேளுடி. சொல்லிக்கிட்டே இருக்கேன், மறுபடியும் மறுபடியும் தண்ணி குடிச்சிட்டு இருக்க. என்ன தைரியம் இருந்தா ஏன் கூடதே மிதிச்சிருப்ப? என்ன தைரியம் இருந்தா என்னைய அடிச்சிருப்ப? என்ன அடிக்கிறியா? இந்த தெருவுல நீ கடு போடுறதே எனக்கு கடுப்பா இருக்கு. இதுல என் வீட்டுல வந்து தண்ணி வேற பிடிக்கிறியா? இன்னொரு தடவை வந்து தண்ணி பிடிச்ச அப்படிதான் நீ பிடிப்பேன். பிடிப்படி பிடிப்ப, இன்னொரு தடவை குடத்த தூக்கிட்டு வா, குடத்தோட சேர்த்து உண்ணி ரெண்டு ஆக்கிடுறேன். பாத்துரலாண்டி. கிடி சொல்லிக்கிட்டே கழுவி அதுக்கப்புறம் சாரி சார், அவருக்கு பேச தெரியாது. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? அதான் சொன்னேனே மேடம், பொன் வண்டி இட்லி. இன்னைக்கு பொன் வண்டி இட்லி இல்ல சார், ஏன்னா இட்லி ஊத்துனது என் புருஷன். ஆமாமா, நான் ஊத்துனேன். ஓ, அதனால என்ன? உங்க கையில வச்சு கொடுங்க, அப்ப அது பொன் வண்டி இட்லி ஆயிரும்ல. ஓகே, தேங்க்ஸ் மேடம். பொன்னுண்டு பூரி பூரி பொன் வண்டு மாதிரியே இருக்கு மேடம், டேஸ்டா இருக்கு மேடம். பிரதர், அந்த பேப்பர் எடுங்க. அந்த பேப்பர் எடுங்க. மேடம், பொண்ணு வண்டு டீ இருக்கா? சார், இது டிஃபன் சென்டர், டீ கடை கிடையாது, அதனால இங்க டீ எல்லாம் கிடைக்காது சார். சரி ஓகே, எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க, பே பண்றேன். என்னென்ன சாப்பிட்டீங்க? ரெண்டு பொன் வண்டு இட்லி, ஒரு பொன் வண்டு வடை, ஒரு பொன் வண்டு பொங்கல், ஒரு பொன் வண்டு முட்டை தோசை. இந்தாங்க சார். என்ன சார் ரெண்டு பில்லு தருங்க? ஒன்று நீங்கள் சொன்னதுக்கான பில்லு, இன்னொன்று நீங்கள் சாப்பிட்டதுக்கான பில்லு. இல்லை சார், டிஃபன் வர நல்லா இருந்ததா, அதனால்தான் சாப்பிட்டதையே மறந்துட்டேன். நீங்க மறக்கலாம், ஆனா நாங்க மறக்க மாட்டோம். எப்படி, ஜிபேவா இல்ல கேஷா? இஎம்ஐ. இஎம்ஐயா? பொண்ணுண்டே அந்த தோட்டத்தை எங்க வச்சிருக்கீங்க? இல்ல 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 இல்ல, ஒரு நிமிஷம், இஎம்ஐ கிட்ட காசு வச்சிருக்கேன், அதை பே பண்ணிடுறேன்னு சொல்ல வந்தேன், தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. பொண்ணுண்டு கையால டிஃபன் சாப்பிட்டு இருக்கேன், பே பண்ணலாம். எப்படி பே பண்ணி நீங்க கிளம்புங்க.
கொஞ்சம் விட்டா போதும், ஏமாத்திருவானுங்க. சாரி மாமா, அவன் நிறைய சாப்பிட்டானா? அதான் நோட் பண்ண மறந்துட்டேன். இங்க பாரு பொண்ணு, யார் எவ்வளோ சாப்பிட்டாலும் என்னென்ன சாப்பிட்டாங்கன்றத நோட் பண்ணும், இல்லைனா பிஸ்னஸ் லாஸ் ஆயிடும்டி. சரி மாமா. அண்ணையா, உங்களுக்கு தெரியாம நான் சாப்பிட்றதையும் இப்படிதான் நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஆ, நோட் பண்ணி வச்சிருக்கேன்டா. எவ்வளோ பிளஸ் பண்ணணும் எவ்வளோ மைனஸ் பண்ணுன்றதை நோட் பண்ணி வச்சிருக்கேன். உனக்கு மாச கடைசியில சம்பளம் வரும்ல, அப்போ உனக்கு தெரியும். நானே வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டேன் போல. போடா, போய் கழுவுற வழியை பாரு. கழுவுன தட்டு எத்தனோட தான் கழுவுறது, போங்க. எலை கம்மியா இருக்கு, போய் எலை வாங்கிட்டு வாடினா இங்க என்ன பண்ற? மாமா, மூன்றாம் பிறைய படத்துல வர ஸ்ரீதேவிக்கு மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி எனக்கும் பாதிக்கப்பட்டுச்சுன்னா நீ கமல் மாதிரி என்ன நல்லா பாத்துப்பியா? நீ ஆல்ரெடி மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி தான் இருக்க. அப்படி இருந்தும் உன்னை நான் நல்லா தானே பாத்துக்கிறேன். மாமா, நான் சீரியஸா கேக்குறேன். எதுக்கு நீ இப்படி சம்பந்தமே இல்லாம கேள்வி கேட்டுட்டு இருக்க? சம்பந்தம் இருக்கு மாமா. என் ஃப்ரெண்டு லாவண்யா கோபால்னு ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள்லயே அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. அதனால அவ பைத்தியம் ஆயிட்டா. இவன் அவளை நல்லா தானே பாத்துக்கணும், ஆனா சங்கிலியால கட்டி போட்டு ரூம்ல அடைச்சு வச்சிருக்கான். அவ ரொம்ப பாவம் இல்ல. இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் அடிச்சு ஹாஸ்பிடல்ல சேக்கணும் பொண்ணுண்டே. அவன் ஆல்ரெடி ஹாஸ்பிடல்ல தான் இருக்கா மாமா. ஏன்? லாவண்யா கோபாலோட சங்க கடிச்சிட்டான், அதான் ஹாஸ்பிடல்ல இருக்கான். ஏன் மாமா? ஒருவேளை நானும் சங்க கடிச்சிட்டா நீ என் கால சங்கிலி எல்லாம் கட்டி போடுவியா? ஏய், முதல்ல உனக்கு தாலி கட்டினதே தப்புடி. அப்படி கட்டினதாலதான இப்படி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க? முதல்ல போய் இலை வாங்கிட்டு வாடி. மாமா, நான் கேட்டதுக்கு இன்னும் சொல்லவே இல்லை. ஏய், லாவண்யா கோபால் மாதிரி பண்ணாதடி, போடி. இவளோட ஒரே தலைவலியா போச்சு. ஏ பொன்வண்டே, எங்க உன் புருஷன்? குப்பை கொட்ட போயிருக்காரு. ஓ, கார்ப்பரேஷன்ல இருந்து ஆள் வராங்கன்னு தெரிஞ்சோன்னே பெரிய ஒழுங்கு மாதிரி குப்பை எடுத்து கொட்ட போயிட்டானா? என்ன முழிக்கிற, பயமா இருக்கா? நாங்க ஏன் பயப்படணும்? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். கார்ப்பரேஷன் ஆளுங்கள வர சொல்லியிருக்கேன். ஏமா, நீ சொன்ன கடைதானா? ஆமா சார், நல்லா செக் பண்ணுங்க. நீ சொன்ன மாதிரி ஹைஜீனிக்காவே இல்ல. ஆமா, ஹேண்ட் க்ளவுஸ் எங்க? ஃபேஸ் மாஸ்க் எங்க? ஹெட் கேப் எங்க? இந்த கடையில ஃபர்ஸ்ட் பர்மிஷன் இருக்கா? இருக்கா? அது வந்து என்ன வந்து போயினுகிட்ட. என்ன இந்த சிலிண்டர் யூஸ் பண்றீங்க? கமர்ஷியல் சிலிண்டர் எங்க? எங்க போட வேண்டியதா? ஃபைன் போட வேண்டியதா? ஆமா, ஃபைன்லாம் கட்ட காசு இருக்கா? சார், கடையை செக் பண்ண வந்தீங்கன்னா கடையை மட்டும் செக் பண்ணுங்க. இந்த கல்லாப்பட்டியில எல்லாம் கை வைக்காதீங்க. ஸ்டாப் இட். நான் என்ன பண்ணணும்னு பண்ணக்கூடாது, நீ எனக்கு சொல்லக்கூடாது. நான் என் டியூட்டியை தான் பண்றேன். அண்டர்ஸ்டாண்ட் சார்? உங்ககிட்ட என்ன இன்ன பேச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க? இவளே ஒரு மக்கட்ட. நீங்க கார்ப்பரேஷன்ல இருந்து ஆள் வர சொல்லி இந்த வண்டியை கோர்ட்ல விடுங்க. அப்பதான் இவளும் இவ புருஷனும் திருந்து வாங்க. தள்ளிட வேண்டியதா? என்ன சவுண்ட் சார்? நீங்களா? ஓ, இந்த கடைக்கு நீ தான் ஓனரா? சார், என்ன உங்களை பார்த்து இப்படி பயப்படுறான்? சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. ஏன்ப்பா விஜய், உன்னை பத்தி எனக்கு தெரியாதாப்பா? என்னப்பா இந்த பொண்ணு உங்க மேல இவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ணுது? நம்ம கடை ஹைஜீனிக்காவே இல்லையா? குப்பை குப்பை அங்கங்கெல்லாம் போட்டு போட்டு போயிடுறீங்களா? பாத்திரம்லாம் கழுவ கூட மாட்டீங்களா? இந்த ஏரியாக்கே உங்களாதான் பிரச்சனையாமே. உன்னை பத்தி என்கிட்டயே அவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்றாப்பா? சார், அவ ஒரு கம்ப்ளைண்ட் பைத்தியம் சார், அவளை விடுங்க. ஏரியா கூட இப்படிதான் தெரியுதுங்க. கரெக்ட் மாமா. சார், உனக்கு தெரியுமா? ஹே, சார் தாண்டி நம்ம கடை வைக்கிறதுக்கு லீகலா ஹெல்ப் பண்ணவரு. சார், நீங்க சாப்பிட்டு போறீங்களா? ஆ, ரெடி ரெடிப்பா, ஒரு சின்ன வேலை இருக்கு, போயிட்டு வந்தானே. சரி, ஓகே சார். அப்பா, இந்த பொம்பளை இருக்கு சரியான கேடி. உன்னையும் கடையும் காலி பண்றதுக்கு எனக்கே லஞ்சம் குத்து கொடுவாரப்பா? லஞ்சம்? அப்போ லஞ்சம் வாங்குனீங்களா? நோ, எனக்கு லஞ்சம் கொடுத்தால அத வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் நேக்கு முக்கா பண்ணனு வச்சுக்கேன், என்கிட்ட சொல்லு. அவ கைக்கு காப்பு போட்டு வேண்டிதான். சூப்பர் சார். வரம்பா. பாய் சார், பாய் சார். ஏ சௌந்தர்யா,
என்ன பாத்ரூம்ல நழுவுற சோப்பு மாதிரி எஸ்கேப் ஆவற? வீட்டுக்கா? சரி, இதுக்கப்புறம் இந்த பொன் வண்டி டிஃபன் சென்டருக்கு ஏதாச்சும் ஆப்பு வைக்கணும்னு நினைச்ச. சார் சொன்னார்ல, ஞாபகம் இருக்கா? காப்பு காப்பு தாண்டியாய். சரி, வீட்டுக்கு போறதான் போற. இந்த பக்கெட்ல தண்ணி புடிச்சிட்டு வா. கழுவி கழுவி. இவங்கள மாதிரி ஆளெல்லாம் இப்படிதான் டீல் பண்ணணும். கீச்சே கீச்சே குக்குராணி கீச்சே.